அனைவருக்கும் ஆன்லைன் மினியாவின் அன்பு வணக்கங்கள். ஆன்லைன் மினியா சார்பா TNPSC குரூப் 2 ப்ரிலிம்ஸ் கம்ஸ் மெயின்ஸ் இன்டகிரேட்டட் பேட்ச் வந்து நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இதற்கான கடைசி தேதியா நம்ம ஜனவரி 5 அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கப்புறமும் பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ தொடர்ந்து கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இப்போ கடந்த 2 நாட்களாக வந்த நிறைய கால்ஸ் அதுக்கப்புறம் கமெண்ட்ஸ் நிறைய வந்துகிட்டே இருக்கு அப்படின்றதுனால தான் நம்ம இந்த வீடியோவே போடுறோம். இப்போ நம்ம ஒரு கடைசி தேதி அப்படின்னு சொல்றோம்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த தேதிக்குள்ள நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த தேதியை தாண்டி மறுபடியும் நம்ம இது வந்து ஒரே ஒரு பேட்ச் தான் நீங்க கண்டக்ட் பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னதுனாலதான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த இன்னொரு சான்ஸ் அப்படின்றத நம்ம கொடுக்குறோம் சரிங்களா. ஏன்னா நம்ம குரூப் 2 எக்ஸாமுக்கு ஒரே ஒரு பேட்ச் தான் கண்டக்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ இதுல எங்களை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த பேட்சும் போட மாட்டேன்னு சொல்றீங்க. ஸோ அப்ப இன்னும் ஜாயின் பண்றதுக்கு டைம் இருக்குல்ல, எங்களுக்கு சேலரியே 5ஆம் தேதிக்கு மேலதான் வருது. அப்ப எங்களுக்கு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த பேட்ச்ல எங்களுக்கு சேர்றதுக்கு இன்னும் ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனாலதான் என்ன பண்றோம் அப்படின்னா இன்னொரு சான்ஸ் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அதாவது 10ஆம் தேதி சரிங்களா. ஸோ 9, 10 இந்த 2 நாட்கள் முழுமையா இருக்கு. இன்னைக்கு 8ஆம் தேதி. ஸோ இதுல இருந்தே ஆரம்பிக்குது. ஸோ இப்போ இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற லிங்க் வந்து எனேபிள் பண்ணிட்டோம். இந்த வீடியோ கீழே இருக்கிற லிங்க் மூலமா நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த TNPSC குரூப் 2 ப்ரிலிம்ஸ் கம்ஸ் மெயின்ஸ் இன்டகிரேட்டட் பேஜ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கண்டிப்பா அந்த 10ஆம் தேதி அப்படின்றது மேக்சிமம் சரிங்களா. நாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி கடைசி வரைக்கும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஆட் பண்றது என்னது அப்படின்னா கொண்டுட்டு போகக்கூடாது அப்படின்றதுதான். 14ஆம் தேதி அப்படின்றதுனால இந்த 10ஆம் தேதிக்குள்ள ஜாயின் பண்றவங்கள நாங்க ஒரு 13ஆம் தேதி 3 நாள் அந்த கேப்ல ஆட் பண்ணிடுவோம். ஏன்னா ஏற்கனவே ஜாயின் பண்ணவங்கள இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஆட் பண்ணிட்டோம். ஏன்னா கடந்த 2 நாட்களாக தொடர்ந்து நிறைய கால்ஸ் வந்ததுனாலதான் என்ன பண்றோம் அப்படின்னா இதை நாங்க மறுபடியும் அனௌன்ஸ் பண்றோம். ஏன்னா கடந்த ஆண்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 7-8 100-day பிளானே கண்டக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுல இருக்கக்கூடிய ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸும் என்ன பண்றாங்க அப்படின்னா நிறைய ரிக்வஸ்ட் வைக்கிறாங்க. நீங்க அடுத்த பேட்ச் போன தடவை போட்டீங்க, இந்த தடவை அடுத்த பேட்ச் போட போறதில்ல, அப்ப எங்களுக்கு இந்த ஒரு சான்ஸ், ஏன்னா இன்னும் டைம் இருக்குல்ல, எங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அது அவங்க கேட்கக்கூடியதும் நியாயமான விஷயம் தான். ஸோ அதனால நம்ம வந்து கடைசி ஒரு சான்ஸ் வந்து 10ஆம் தேதி வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ 10ஆம் தேதி வரைக்கும் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ 10ஆம் தேதிக்கு மேல என்ன பண்ண முடியாது அப்படின்னா கண்டிப்பா எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா 14ஆம் தேதி அப்படின்றத நம்ம என்ன பண்றோம், கிளாஸ் ஆரம்பிக்க போறோம். ஸோ அது ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அந்த பேட்ச்ல யாரும் ஜாயின் பண்ண முடியாது. இந்த TNPSC குரூப் 2 ப்ரிலிம்ஸ் கம்ஸ் மெயின்ஸ் பேஜ் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிற விருப்பம் இருக்கிறவங்க தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்க. உங்கள் அனைத்து கேள்விகளுக்குமான பதில் அதுலேயே இருக்கும். சப்போஸ் அதையும் தாண்டி சில விஷயங்கள் உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா அப்போ மட்டும் என்ன பண்ணுங்க அப்படின்னா கால் பண்ணுங்க. மேக்சிமம் அந்த வீடியோ பார்த்துருங்க, பார்த்துட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்க அப்படின்னா டவுட் கேளுங்க. சில பேர் இந்த வீடியோவே பார்க்காம ஸ்டார்டிங்கை மட்டும் பார்த்துட்டு இல்லை ஹெட்டிங்கை மட்டும் பார்த்துட்டு கால் பண்ணிட்டு என்ன கோர்ஸு, இதில் டைம் டேபிள் எப்படி இருக்கும் அப்படின்னு சில விஷயங்கள் கேட்குறாங்க. நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கும் விளக்கம் கொடுக்க முடியும், ஆனால் அப்படி கொடுக்கறது அப்படின்னா ஒரு நேர விரயம் தான். அந்த நேர விரயத்தை தவிர்ப்பதற்காக தான் எல்லாருக்குமே பொதுவான விஷயம் அப்படின்றத நம்ம பொதுவாக சொல்லிடுறோம் சரிங்களா. இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் தேவைப்படுற இடத்துல நம்ம இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுக்கலாம். இது வந்து பொதுவான தகவல் எல்லாமே நம்ம சொல்லிட்டோம். அதை தாண்டி இதில் சொல்லப்படாத விஷயங்கள்ல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்னா, அல்லது பேமெண்ட் பண்ணையில ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை வருது அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்களை தொடர்பு கொள்ளலாம். மேக்சிமம் இதுலயே எல்லாத்துக்குமே பதில் இருக்கு. முழுமையாக பார்த்து விட்டு அதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கீழே நம்ம தொடர்பு எண் இருக்கும், அதுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். ஆன்லைன் மினியா சார்பா 100-day பிளான், 200-day பிளான் இப்படி வந்து நம்ம தொடர்ந்து TNPSC தேர்வுகளுக்காக புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில நிறைய கோர்சஸ் கண்டக்ட் பண்ணிட்டே இருந்தோம். இப்போ லாஸ்ட் ஒரு 2 மந்த்ஸாக நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அடுத்த பேட்ச் எப்போ சார் போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்த பேட்ச் அப்படின்றத இப்போ அனௌன்ஸ் பண்ணுறோம். ஸோ அது எந்த எக்ஸாமுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா TNPSC குரூப் 2 எக்ஸாமுக்காக. நம்ம ஏற்கனவே கண்டக்ட் பண்ண பேட்ச் ஃபுல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ரிலிம்ஸ் அப்படின்ற தேர்வுக்காக கண்டக்ட் பண்ணியிருந்தோம். மெயின்ஸுக்கும் நீங்கள் ஏதாவது கண்டக்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க குரூப் 2 மெயின்ஸுக்காக. ஸோ இது வந்து என்னது அப்படின்னா இன்டகிரேட்டட் பேட்ச், அதாவது இதுல வந்து என்ன வந்துடும் அப்படின்னா ப்ரிலிம்ஸும் வந்துடும் மெயின்ஸும் வந்துடும், ரெண்டுக்குமே சேர்த்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த 175-day பிளான் அப்படின்றத ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ ஏற்கனவே தெரியும் எல்லாருக்கும், நம்ம வந்து ஏற்கனவே 6-7 பேட்ச் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா முடிச்சிட்டோம்.
இதே சிலபஸ் அடிப்படையில் வச்சு மெயின்ஸ் மட்டும் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதில் சேர்க்குறோம். அதனால் நமக்கு ரொம்ப எளிமையாக தான் இருக்குது. ஸோ இந்த டைம் டேபிளும் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அவ்வளோ பக்காவாக ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ ஏன் இந்த 2 மாதமாக பேட்ச் எதுவும் ஸ்டார்ட் பண்ணலை அப்படின்னா, ஸோ அடுத்த பேட்ச் அப்படின்றது ஒரே ஒரு பேட்ச் தான் கண்டெக்ட் பண்ணணும் அப்படின்றத நம்ம முடிவு பண்ணியிருந்தோம். ஏன் அப்படின்னா நம்ம 6-7 பேட்ச் அப்படின்னு போகையில் நிறைய குழப்பங்கள் வர்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஒரு பேட்சில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸு இன்னொரு பேட்சில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு பெரிய குழப்பம் வருது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரே ஒரு பேட்ச் தான் கண்டெக்ட் பண்ண போகிறோம். குரூப் 2 எக்ஸாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஒரு பேட்ச், குரூப் 4 எக்ஸாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அந்த எக்ஸாமுக்கு ஒரு பேட்ச் அப்படி தான் நம்ம கண்டெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா குரூப் 2 இன்டகிரேட்டட் பேட்ச், ப்ரிலிம்ஸுக்கு ஒரு பேட்ச் மெயின்ஸுக்கு ஒரு பேட்ச் கிடையாது, ரெண்டுக்கும் சேர்த்து ஒரே பேட்ச் தான் சரிங்களா, இன்டகிரேட்டட் பேட்ச். இது வந்து 175 டேஸ் இந்த பிளான் இருக்க போகுது. ஸோ இது வந்து என்றைக்கு ஆரம்பிக்க போகுது அப்படின்னா தை 1 பொங்கல் அன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆரம்பிக்க போகிறோம். ஸோ இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்ம 175 டேஸில் எப்படி இந்த ப்ரிலிம்ஸு மெயின்ஸு எல்லாத்தையுமே கொண்டு வந்திருக்கோம், இதுக்குள்ளே நம்மளால் கவர் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு டிஎன்பிசி எக்ஸாம் அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், ஒரு 6 மாதம் நம்ம தீவிரமாக உட்காந்து படித்தோம்னா என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஒரு நல்ல போஸ்டிங்கே என்ன பண்ணிடலாம் அப்படின்னா வாங்கிடலாம். ஆனால் அதற்கு தெளிவான திட்டமிடல் இருக்கணும். தெளிவான திட்டமிடல் ஏன் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னா இப்போ எக்ஸாமுக்கு முன்னாடி இருந்து நம்ம படிச்சுக்கிட்டே வர்றோம் அப்படின்னா எதை படிக்கிறோம் எதை விடுறோம் அப்படின்றது எப்போ தெரியும் அப்படின்னா ஒரு டைம் டேபிள் அப்படின்றத போட்டால் தான் தெரியும். ஸோ அதுக்கு தான் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா டைம் டேபிள் உங்கள் கையில் கொடுத்துறோம், நாங்கள் என்னென்ன உங்களுக்கு பண்ண போகிறோம் அப்படின்றத ஒரு பாயிண்ட் கூட விடாமல் எல்லாமே இங்கே என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா சொல்லிடுறோம். ஸோ அப்போ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா நம்ம எதை எதை கவர் பண்ணிக்கிட்டு வர்றோம் அப்படின்றது தெரியும். சப்போஸ் ஏதாவது ஒன்று விட்டோம்னாலும் எதை விட்டோம் அப்படின்றது நமக்கு தெளிவாக தெரியும். இந்த டைம் டேபிள் அப்படின்றதோட பெனிஃபிட் என்னது அப்படின்னா நம்ம கவர் பண்ணிட்டோமா இல்லையா அப்படின்றதுக்கான ஒரு செக்லிஸ்ட், அதுதான் என்னது இந்த டைம் டேபிள். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிலிம்ஸ் எல்லாருக்கும் தெரியும், 200 க்வெஸ்டின்ஸு 300 மார்க்ஸு, அதுக்கப்புறம் மெயின்ஸு, மெயின்ஸில் வந்து 2 பேப்பர் இருக்குது, பேப்பர் 1 பேப்பர் 2 அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே இந்த டைம் டேபிள்குள்ள நம்ம எப்படி கொண்டு வந்திருக்கோம் அப்படின்றத நான் சொல்றேன். நமக்கு ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 10 டாபிக் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 10 டாபிக்ல பார்த்தோம் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றத நம்ம ரெகுலராக படிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஆயிடுது. மீதி இருக்கக்கூடிய எல்லா டாப்பிக்கையும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா டெய்லி பேசிஸ்ல ஷெடியூலாக நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த டைம் டேபிள் படி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் 4 டேஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் தான் போக போகுது சரிங்களா. இன்ட்ரோடக்ஷன், இன்ட்ரோடக்ஷன்னா என்ன அப்படின்னா ஒரு இதை படிக்க போகிறோம் அப்படின்னா அதை பற்றிய புரிதல் நமக்கு இருக்கணும். ஃபஸ்ட்டு சிலபஸை நமக்கு தரோவாக தெரியணும், அதுக்கப்புறம் அந்த எக்ஸாம் பேட்டர்ன் நமக்கு தெரியணும். ஸோ அப்போ அதை பற்றிய புரிதலை ஏற்படுத்துவதற்கான ஒரு அறிமுக வகுப்பு என்ன பண்ணுறோம் அப்படின்னா பொங்கல் அன்னைக்கு கொடுக்குறோம். அதுக்கப்புறம் இந்த இதில் வந்து மெயின்ஸ் எக்ஸாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ அந்த மெயின்ஸ் எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, அதோட சிலபஸ் என்ன அப்படின்றத நமக்கு புரியணும் அப்படின்றதுனால அதற்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ். அதுக்கப்புறமா நம்ம டைம் டேபிள், இந்த டைம் டேபிளை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே என்ன பண்ணிடும் அப்படின்னா தலை சுற்றி இருந்து எப்படி ஃபாலோ பண்ணுறது அப்படின்றது, ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் நம்ம பார்த்து பார்த்து எல்லாமே உள்ளுக்க வருது அப்படின்னு சொல்கிறோம்னா அந்த சிலபஸை நாம் எத்தனை முறை வாசிச்சிருந்தா அந்த டைம் டேபிளை ரெடி பண்ண முடியும் அப்படின்னு பாருங்க. அப்போ இந்த டைம் டேபிள் நம்ம டீட்டெயில்டாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ அந்த எக்ஸ்பிளனேஷன் இதை பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு புரிஞ்சிடும், அன்னைக்கே நம்ம சில ஸ்ட்ராட்டஜியும் நம்ம உள்ளுக்க சேர்த்து கொடுப்போம். ஸோ அப்போ இதுதான் என்னது அப்படின்னா அந்த இன்ட்ரோடக்ஷன் கிளாஸில் நம்ம டைம் டேபிளை பற்றி இருக்கக்கூடிய ஒரு நாள் வகுப்பு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ எல்லாமே சொல்லி முடிச்சாச்சு, இது போக எனக்கு டவுட் இருக்குது அப்படின்னா அதை கிளாரிஃபை பண்ணிடுங்க. ஸோ இதற்காக தான் இந்த 4 தினங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒதுக்கியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கிளாஸஸ் வந்து 18ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது சரிங்களா. திங்கட்கிழமை ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு நம்ம கவர் பண்ணக்கூடிய பகுதி என்னது அப்படின்னா யூனிட் 8 யூனிட் 9. ஸோ இதுலேயே நான் இன்னொரு அறிவிப்பும் சொல்லிடுறேன். ஸோ இதில் வந்து நம்ம ஏற்கனவே 200-day பிளான் போய்கிட்டு இருக்கு, அந்த பேட்ச் ஸ்டூடெண்ட்டும் இதோட என்ன பண்ணிடணும் அப்படின்னா கம்பைன் ஆயிடணும் சரிங்களா. ஸோ அவங்க வந்து இந்த இதுக்கு எதுவும் ஃபீஸ் பே பண்ண தேவையில்லை, அவங்க ப்ரிலிம்ஸ் தான் ஜாயின் பண்ணியிருக்கீங்கனாலும் உங்களுக்கு இந்த மெயின்ஸும் சேர்த்து வந்துடும், நீங்கள் இந்த பேட்சோட என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா கம்பைன் ஆகிக்கிடுவீங்க. ஸோ ஏற்கனவே உங்களுக்கு சில பகுதிகள் முடிஞ்சிருக்கும், சில பகுதிகள் முடியாமல் இருக்கும். ஸோ அந்த எல்லாமே என்னது அப்படின்னா இப்போ ஒரே பேட்ச் தான் நம்ம கண்டெக்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம். ஸோ அதனால தான் உங்களுக்கு சில அப்டேட்ஸும் நம்ம கொடுக்காம இருக்கோம். எல்லாமே மொத்தத்துக்கே குரூப் 2 அப்படின்னா ஒரே பேட்ச் தான். ஸோ அதனால நீங்களும் இந்த பேட்சோட கம்பைன்ட் ஆகிடுவீங்க.
ஸோ மெயின்ஸுக்கு நீங்கள் எதுவும் ஃபீஸ் பே பண்ண தேவையில்ல. அதே மாதிரி குரூப் ஒன் ப்ரிலிம்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இந்த பேட்ச் என்னது அப்படின்னா ஃப்ரீ தான். குரூப் ஒன் ப்ரிலிம்ஸு நம்ம அதில் ஜாயின் பண்ணியிருந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே இந்த பேட்ச் என்னது அப்படின்னா கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஸோ நீங்கள் ரெண்டு பேரும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இந்த யூனிட் 8 யூனிட் 9 அப்படின்றது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த குரூப் 2 எக்ஸாமை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா குரூப் 2ல முதல் பகுதியாக நம்ம எதை பார்க்குறோம் அப்படின்னா இந்த யூனிட் 8 யூனிட் 9 படிக்க ஆரம்பிக்கிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து இந்த தமிழ் சமுதாய வரலாறு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதை ரெண்டு நாள் கொடுத்துருக்கோம். இந்த ரெண்டு நாள் எப்படி இருக்கும் அப்படின்னா முதல் நாள் பார்த்தோம் அப்படின்னா இதை படிக்க வேண்டிய PDF உங்ககிட்ட புக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் புக்கில் படிச்சுக்கலாம். அப்போ புக்கில் எங்கே படிக்கணும் சார் அப்படின்னா எந்த புக்கில் எங்கே படிக்கணுன்றதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா வேர் டு ஸ்டடி அப்படின்னு சொல்லி இந்த டாப்பிக்கு கொடுப்போம். தமிழ் சமுதாய வரலாறு வேர் டு ஸ்டடி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்லையும் கொடுப்போம் இங்கிலீஷ்லையும் கொடுப்போம். சரிங்களா, தமிழ்லையும் இருக்கும் இங்கிலீஷ்லையும் இருக்கும். அந்த வேர் டு ஸ்டடியை வச்சு நீங்கள் புக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் புக்கு எடுத்து படிச்சுக்கலாம். இல்லை என்கிட்ட புக்கு இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை PDF-ஆக கொடுப்போம். அதுக்கப்புறமா என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ கொடுப்போம். இந்த தமிழ் சமுதாய வரலாறு தொடர்பான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ உங்களுக்கு கொடுப்போம். ஸோ அப்போ இந்த PDF-ஐ பார்த்து படிக்கிறீங்க அல்லது வீடியோவை பார்த்து படிக்கிறீங்க, படித்து முடிச்சிடறீங்க, இந்த ரெண்டு நாளுமே படிக்கிறீங்க. ஏன்னா மறுநாள் ஈவினிங் தான் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். சரிங்களா, இப்போ செவ்வாய்க்கிழமை சொல்கிறோம்னா செவ்வாய்க்கிழமை காலையிலேருந்து படிப்பீங்க, ஈவினிங் தான் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா டெஸ்ட் எழுதுவீங்க. ஸோ இந்த டெஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா லைவ் டெஸ்ட்டாக இருக்கலாம் அல்லது ஆன்லைன் டெஸ்ட்டாக இருக்கலாம். சரிங்களா, ஆன்லைன் டெஸ்ட்டு எப்பயுமே வந்துடும், லைவ் டெஸ்ட் இருந்தாலுமே ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும். ஸோ சில தேர்வுகள் பார்த்தோம் அப்படின்னா லைவ் டெஸ்ட்டாக நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆன்லைன் மீனியா டிஜிட்டல் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனலை தனியாக நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதில் முழுக்க முழுக்க இந்த மாதிரி லைவ் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறதுக்காகவே அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அந்த லைவ் டெஸ்ட்டு அப்படின்றது அந்த சேனலில் உங்களுக்கு வந்துடும். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு வாரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா தமிழ் சமுதாய வரலாறு, அது தொடர்பான அகலாய்வு கண்டுபிடிப்புகள், அதுக்கப்புறம் விடுதலை போராட்டத்தில் தமிழகத்தின் பங்கு, தமிழக பெண்களின் பங்கு அப்படின்னு சொல்லி இந்த டாப்பிக்கெல்லாம் நம்ம படிக்கிறோம். இந்த ஒரு வாரம் படித்த இந்த டாப்பிக்கை மட்டும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அடுத்து ரிவிஷன் டெஸ்ட் எழுதுறோம். சரிங்களா, ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை அந்த டாபிக் முடியலை ஒரு டெஸ்ட் எழுதிறீங்க, லைவ் டெஸ்ட்டோ ஒரு ஆன்லைன் டெஸ்ட்டோ எழுதிறீங்க. ஸோ இங்கேயும் ஒரு ஆன்லைன் டெஸ்ட் வருது, இங்கேயும் ஒரு ஆன்லைன் டெஸ்ட் வருது. இது போக அந்த வாரத்தில் நம்ம படித்ததை என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டாக எழுதுறோம். சரிங்களா, இது வந்து ப்ரிலிம்ஸுக்கு இந்த வாரத்தில் நம்ம படித்தது இவ்வளவு தான். சரிங்களா, இப்போ ப்ரிலிம்ஸில் வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆப்டிடியூடும் கரண்ட் அஃபேர்ஸும் என்ன பண்ணணும் அப்படின்னா பார்க்கணும். இந்த ஆப்டிடியூடு கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி படிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றத நம்ம வந்து ஒரு ஒரு வாரமாக படிக்கிறோம். நமக்கு பரீட்சை வந்து ஜூலை அல்லது ஆகஸ்ட்டில் 2021 வரும் அப்படின்றதுனால நம்ம வந்து ஆகஸ்ட் 2020 கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து எடுத்துக்கிறோம். இப்போ 2020 ஆகஸ்ட்டு வீக் 1 கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றத எடுத்துக்கிறோம். சரிங்களா, இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா திங்கக்கிழமை உங்களுக்கு கொடுக்குறோம். அதுக்கப்புறமா வீக் 2 கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு என்னைக்கு வந்துடும் அப்படின்னா புதன்கிழமை வந்துடும். இதே மாதிரி உங்களுக்கு அதுக்கடுத்த வாரம் திங்கள் புதனில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா 3-4 கொடுத்துருவோம். 3-4 என்ன வருது, அடுத்த வாரம் திங்கள் புதனில் உங்களுக்கு வீக் 3-4 வந்துடுது. இந்த ஆகஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் தேர்வு எப்போ எழுதுறீங்க அப்படின்னா அடுத்த வெள்ளிக்கிழமை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஆகஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் தேர்வை நீங்கள் எழுதுறீங்க. ஸோ அப்போ இதுதான் என்னது அப்படின்னா இந்த ஆகஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சாலும் அப்படியே செப்டம்பர் திங்கள் புதன் திங்கள் புதன் அடுத்து வெள்ளிக்கிழமை தேர்வு எழுதுவீங்க. ஸோ இதுதான் என்னது அப்படின்னா இந்த கரண்ட் அஃபேர்ஸ் போகும், இப்படி தான் போகும். ஸோ அப்போ இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கீழே வந்து இந்த டைம் டேபிளோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் நம்ம அதை சொல்லியிருப்போம் என்னென்ன தேர்வுகள் இருக்குது அப்படின்றது. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த திருக்குறள் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா திங்கள் புதன் வெள்ளிக்கிழமைகளில் வரும். சரிங்களா, திருக்குறளும் கரண்ட் அஃபேர்ஸும் படிப்பீங்க. திருக்குறள் வந்து ஒரு நாளைக்கு 5 திருக்குறள் தாங்க, அதுவும் திங்கக்கிழமை 5 குறள் கொடுத்தோம்னா அடுத்து புதன்கிழமை தான் 5 திருக்குறள் கொடுப்போம். ஏன்னா 6th டுவெல்த்து வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா எல்லா திருக்குறளையும் தொகுத்து பார்த்துட்டோம். ஜஸ்ட் 200+ திருக்குறள் தான் இருக்கு. சரிங்களா, 200+னா ரொம்ப கம்மி தாங்க. சரிங்களா, ஸோ அப்போ ரொம்ப ரொம்ப கம்மி தான் நமக்கு. அப்போ நமக்கு மொத்தம் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 40-45 நாட்கள் வருது இந்த மாதிரி திங்கள் புதனை. சரிங்களா, ஸோ அப்போ அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இந்த 5 திருக்குறளாக படித்தோம்னாலே கவர் பண்ணிடலாம். ஸோ அப்போ 5 திருக்குறள் நம்ம தமிழ் புக்கில் அதை தொகுத்து கொடுத்துருக்கோம். அதை தான் வரிசையாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு 5-5 கொடுக்க போகிறோம். சரிங்களா, எல்லாமே இருக்கிறது தான் நம்மகிட்ட, இந்த புக்கில் இருக்கிறத 5-5 நாங்கள் உங்களுக்கு பிரித்து கொடுக்க போகிறோம். இப்போ கரண்ட் அஃபேர்ஸை அதே மாதிரி திங்கள் புதன்
திங்கள் புதன் கொடுப்போம், அடுத்த வெள்ளிக்கிழமை உங்களுக்கு தேர்வா கொடுப்போம் சரிங்களா. ஏன்னா ஒரு மாதத்திற்கு 4 வாரங்கள் இருக்கும், அந்த 4 வாரங்களை பிரிச்சு நம்ம கொடுத்துட்டு அடுத்து ஒரு தேர்வா எழுதிடுறோம் சரி. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸ், மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம சமச்சீர் மேக்ஸும் பார்க்கணும், அதே சமயத்துல டாபிக் வைஸும் நம்ம படிக்கணும் அப்படின்னு இருக்கு. இப்போ இந்த சமச்சீர் மேக்ஸ் ஆப்டிடியூடு எல்லாமே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா செவ்வாய் வியாழன் சனி இந்த நாட்கள்ல உங்களுக்கு அப்டேட் பண்றோம் சரிங்களா. செவ்வாய் வியாழன் சனி திங்கள் புதன் வெள்ளி வந்து உங்களுக்கு திருக்குறள் கரண்ட் அஃபேர்ஸ் வரும். இந்த சமச்சீர் மேக்ஸ் ஆப்டிடியூடு பார்த்தோம் அப்படின்னா செவ்வாய் வியாழன் சனி இந்த கிழமைகள்ல வரும் சரிங்களா. சோ இது வந்து டைம் டேபிள நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் சரிங்களா. சோ அப்ப நம்ம டைம் டேபிளை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பகுதிகள் பேரலா போய்கிட்டே இருக்கு. டாபிக் 1 டாபிக் 2 கொடுத்துருப்போம். இந்த டாபிக் 1 நீங்க காலையில இருந்து மதியம் அல்லது சாயங்காலம் வரைக்கும் படிச்சுக்கோங்க, அடுத்து இதை வந்து சாயங்காலத்துக்கு மேல நீங்க படிச்சுக்கலாம் சரிங்களா. சோ அப்ப 6ஆம் வகுப்பு கணிதத்துல இருந்து ஆரம்பிக்கிறோம். 6ஆம் வகுப்பு கணிதத்தை என்ன பண்றோம் அப்படின்னா உங்களுக்கு செவ்வாய்க்கிழமையும் அதுக்கப்புறம் வியாழக்கிழமையும் கொடுக்குறோம், அதை சனிக்கிழமை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா தேர்வு எழுதணும். என்ன கொடுப்போம் அப்படின்னு கேக்குறீங்கன்னா இதற்கு PDF-ம் வீடியோவும் கொடுத்துருவோம் சரிங்களா. அந்த மேக்ஸை வந்து சால்வ் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருவோம். நம்ம மேக்ஸ் சால்வ் பண்ணி காமிச்சிருக்க வீடியோ பார்த்துருப்பீங்க. சமச்சீர் புக்கு மேக்ஸ் அப்படின்னா அதுல எடுத்துக்காட்டு பயிற்சி அதுல கட்டத்துல கொடுத்துருக்கதை எல்லாமே என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிச்சிருவோம். அந்த வீடியோவை பார்த்துட்டு கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா தேர்வு எழுதிக்கலாம். அப்ப இங்க ஒரு தேர்வு வந்துருது. அப்ப 6ஆம் வகுப்பு கணிதம் நம்ம முடிச்சிடறோம். சோ இப்ப இந்த ஒரு வாரத்துல இதெல்லாம் பண்ணிட்டோம், மெயின்ஸே எதுவுமே வரலையே சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த திருக்குறள் அப்படின்றது மெயின்ஸ் சம்பந்தப்பட்டதுதான் சரிங்களா. திருக்குறள் அப்படின்றது மெயின் சம்பந்தப்பட்டது, பிரிலிம்ஸுக்கும் அதுக்கு சம்பந்தம் இருக்கு. இப்ப பார்த்தோம்னா நமக்கு வெள்ளிக்கிழமை வந்து திருக்குறள் கட்டுரை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். திருக்குறள்ல இருந்து நம்ம என்ன பண்றாங்க அப்படின்னா கட்டுரை கேள்வி கேட்கிறாங்க. என்னது அப்படின்னா இந்த பேப்பர் 1 அப்படின்றது நமக்கு தெரியும், பேப்பர் 1 தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் இருக்கு, இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் இருக்கு. அதே மாதிரி இந்த பேப்பர் 1 அப்படின்றது என்னது அப்படின்னா ஜஸ்ட் ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மாதிரி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஸ்கிரீனிங் டெஸ்ட் தான் சரிங்களா. அந்த மார்க்கை கன்சிடர் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்ப அது நம்ம ஜஸ்ட் பாஸ் பண்ணா போதும், 100க்கு 25 எடுத்தா பாஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டாங்க. ஸோ அது வந்து நமக்கு ஈஸி, அது ஃபாலோ பண்ணிடுறோம் சரி. அடுத்து பார்த்தோம்னா பேப்பர் 2. பேப்பர் 2 தான் என்ன வருது அப்படின்னா ஒரு 3 டாபிக் இருக்கு, பிரசன்ஸ் ரைட்டிங், இந்த காம்ப்ரிஹென்ஷன், அதுக்கப்புறம் ஹின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 டாபிக், அதுக்கப்புறம் இந்த திருக்குறளும் லெட்டர் ரைட்டிங்கும் வருது சரிங்களா. ஸோ இந்த திருக்குறள் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா இந்த திருக்குறள் கட்டுரை அப்படின்னு கொடுத்துட்டோம்னா இந்த திருக்குறள் சம்பந்தமான கட்டுரை எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு டீச் பண்ணுவோம். ஒரு டாப்பிக்கை கொடுத்துட்டு அல்லது ஒரு கேள்வி கேட்குறோம் அப்படின்னா அது சம்மந்தமாக எப்படி கட்டுரை எழுதுறது அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் டீச் பண்ணுறோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு கேள்வி கொடுப்போம், அதுல நீங்க அந்த சம்பந்தமா நீங்க ஒரு கட்டுரை எழுதணும். அதுக்கப்புறம் நீங்க எழுதி முடிச்ச பின்னாடி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இப்படி இந்த கட்டுரையில இந்தந்த பாயிண்ட்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ற மாதிரி உங்களுக்கு ஒரு செக்லிஸ்ட் கொடுத்துருவோம், அதை நீங்க ஓனா எவாலியூட் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு ஒரு வீடியோ எக்ஸ்பிளனேஷன் நம்ம கொடுத்துருவோம், அதை வச்சு நீங்க என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா எவாலியூட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆன்சர் ஷேர் பண்ணிடுவோம் சரிங்களா. இந்த திருக்குறள் கட்டுரை இந்த மாதிரி இருக்கிற கட்டுரை சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆன்சரை நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா ஷேர் பண்ணிடுவோம், அதையும் நீங்க கம்பேர் பண்ணி பாத்துக்கலாம். ஸோ இப்படிதான் இருக்க போது இந்த மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன்ல இந்த திருக்குறள் கட்டுரைக்கான ப்ரிப்பரேஷன். அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே சொன்ன இந்த பேப்பர் 1 தமிழ் டு இங்கிலீஷ், இங்கிலீஷ் டு தமிழ் வருதே அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அதுக்கு ஒரு சிலபஸ் கொடுத்துட்டாங்க சரிங்களா. அதுக்கு ஒரு சிலபஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அந்த பேப்பர் 2 வரக்கூடிய நமக்கு ப்ரிசைஸ் ரைட்டிங்காக இருக்கட்டும், அதுக்கப்புறம் காம்ப்ரிஹென்ஷனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஹின்ஸ் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், இதுக்கும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு 9 டாபிக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா. நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த 9 டாப்பிக்கையும் எடுத்துக்கிட்டு ஒரு டாப்பிக்கில் பேப்பர் 1, அடுத்து ஒரு டாப்பிக்கில் பேப்பர் 2 அப்படின்னு கவர் பண்ணி கூட்டு போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 அப்படின்றதுல என்ன வரும், தமிழ் டு இங்கிலீஷ், இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் வரும். ஸோ நம்ம வந்து 9 டாபிக் கொடுத்துருக்காங்களா சிலபஸில், அதில் முதல் டாபிக் என்னது அப்படின்னா தமிழர் நாகரிகத்தின் தோற்றமும் வளர்ச்சியும் செவ்வியல் காலம் முதல் இக்காலம் வரை அப்படின்னு சொல்லி இந்த டாபிக் தான் கொடுத்துருக்காங்க. நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த டாபிக்குரிய PDF-ஐ கொடுத்துருவோம் சரிங்களா. ஸ்கூல் புக்கில் இருந்தது அப்படின்னா ஸ்கூல் புக்கில் இருந்து உங்களுக்கு கொடுத்துருவோம், இல்லை எக்ஸ்ட்ரா கண்டென்ட்டாக இருக்குன்னா அந்த எக்ஸ்ட்ரா கண்டென்ட்டையும் நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருவோம். இதுவும் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலையுமே நாங்கள் கொடுத்துருவோம் சரிங்களா. தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலையுமே இந்த பேப்பர் 1 நீங்கள் படிக்க வேண்டிய விஷயம் என்னென்ன அப்படின்றதுக்கான PDF தமிழ் இங்கிலீஷில் உங்களுக்கு வந்துடுது.
அதை வச்சு நீங்க என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா சும்மா ஒரு வாசிச்சு விட்டா போதும் சரிங்களா. மனப்பாடம் பண்ண தேவையில்லை சரிங்களா. இந்த இதை எல்லாத்தையுமே மனப்பாடம் பண்ண தேவையில்லை. குரூப் டூ மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லாமே என்னது அப்படின்னா அப்ளிகேஷன் மாதிரி தான் இருக்கு சரிங்களா. எல்லாமே தெரிந்து கொண்டால் போதும், அதை வச்சே நம்ம எழுதிடலாம் சரிங்களா. அதுதான் மெயின்ஸ்ல ஒரு பெரிய அட்வான்டேஜ். அதனாலதான் மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனை இதுக்குள்ள கொண்டுட்டு வர்றோம். ஸோ இதையும் படிக்கணும் இதையும் படிக்கணும் அப்படின்னு சொல்றீங்களே சார்ன்னு கேட்டீங்கன்னா, நான் இதுக்கு முன்னாடி சொன்ன விஷயங்கள்லாம் நீங்க படிக்கணும், இதை பார்த்தா போதும் வாசிச்சா போதும் சரிங்களா. மனப்பாடம் பண்ண தேவையில்லை. ஸோ அப்ப நம்ம கொடுக்குற பிடிஎஃப் நீங்க வாட்ச் பாத்துறீங்க, தமிழ் இங்கிலீஷ்ல இருக்கும். ஸோ இதுல என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸே கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ணிருவோம் அப்படின்னா, உங்களுக்கு இதுல வொக்கேபுலரி அப்படின்னு சொல்லி இருக்கும். இந்த இதற்கான பிடிஎஃப் பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு இத ஒரு வாரத்திற்குரிய பிடிஎஃப் எப்பயுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை அப்டேட் பண்ணிடுவோம். ஞாயிற்றுக்கிழமை இரவு உங்களுக்கு எப்பயுமே அப்டேட் ஆயிரும். ஸோ அப்ப இந்த வாரத்துக்குரியது உங்களுக்கு பார்த்தோம்னா 17ஆம் தேதி அப்டேட் ஆயிருக்கும். அதுல இந்த மெயின்ஸ் எக்ஸாமுக்கான இந்த டாபிக்குரிய பிடிஎஃப் உங்களுக்கு கொடுத்துருப்போம். அதோட என்ன பண்ணுவோம் அப்படின்னா, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்காக ஒரு 100 வொக்கேபுலரிஸ் என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா கொடுத்துருவோம். இந்த டாபிக்ல இருந்து ஒரு 100 வொக்கேபுலரிஸ் எப்படி கொடுப்போம் அப்படின்னா, உங்களுக்கு தமிழ்ல இருந்து இங்கிலீஷுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருப்போம். ஒரு வேர்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தமிழர் நாகரிகம் அப்படின்னு இருக்கு அப்படின்னா, இந்த தமிழர் நாகரிகம்னா இங்கிலீஷ்ல என்ன வரும்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா டிரான்ஸ்லேஷன் தானே நம்ம டெஸ்ட் வைக்க போறோம். ஸோ அப்பா இந்த வார்த்தை நாகரிகம் அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்றதுனால, இந்த நாகரிகம்னா இங்கிலீஷ்ல என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வொக்கேபுலரி லிஸ்ட், ஒரு 100 லிஸ்ட், இம்பார்ட்டண்டான 100 லிஸ்ட் என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா கொடுத்துருவோம். ஸோ அதை நீங்க படிச்சுக்கிருவீங்க. அதை படிச்சதை இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு வொக்கேபுலரி டெஸ்ட்டும் நீங்க எழுதணும். இதுல வந்து ஒரு 25 questions நாங்க ரைஸ் பண்ணுவோம். இந்த 25 questions என்னது அப்படின்னா, வொக்கேபுலரி டெஸ்ட் நாங்க கொடுத்த 100ல இருந்து ஒரு 25 கேட்போம். அது இல்லாமலும் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, சிலது இந்த டாபிக்ல இருந்து நாங்களும் எடுத்திருப்போம். ஸோ அப்ப நீங்க படிச்சதுல இருந்து இந்த வொக்கேபுலரி டெஸ்ட் எழுதுறீங்க. எதுக்காக இந்த வொக்கேபுலரி டெஸ்ட் கொண்டு வந்தோம் அப்படின்னா, இந்த டிரான்ஸ்லேஷனை பொறுத்த வரைக்கும் சிம்பிள், நமக்கு அந்த வொக்கேபுலரி தெரிஞ்சா நம்ம ஈஸியா பாஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ அதனால நம்ம ஏன்னா வாசிச்சுதானே விடுறோம், வாசிச்சு விடுறதுல நமக்கு ஓரளவு ஞாபகம் இருக்கான்னு செக் பண்றதுக்காக இந்த வொக்கேபுலரி டெஸ்ட் வச்சிடறோம். ஸோ நீங்க 100 படிக்கிறீங்க, 25 questions அட்டன் பண்றீங்க, ஓகே அப்ப இதுல இருக்கிறது ஓரளவு நமக்கு புரிஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சு. சரி, அடுத்து வந்து என்னது, நாம வந்து ஒரு பேராகிராஃப் கொடுப்போம். அந்த பேராகிராஃபை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட் பண்ணணும். அடுத்து ஒரு இங்கிலீஷ் பேராகிராஃப் கொடுப்போம், அதை தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணணும். ஸோ இதற்கும் நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதை எப்படி பண்ணணும் அப்படின்றது, ஒரு டிரான்ஸ்லேஷன்னா என்ன பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோ கொடுத்துருவோம். பர்டிகுலரா இந்த டாபிக்ல நம்ம எப்படி க்வெஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பர்டிகுலர் டாபிக்கான ஒரு கைட்லைன்ஸ் வீடியோவும் கொடுத்துருவோம். ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த தமிழ் டு இங்கிலீஷ், இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் பண்ணிட்டு, இதுவும் செல்ஃப் எவாலுவேஷன் தான் சரிங்களா. செல்ஃப் எவாலுவேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த இதற்குரிய ஆன்சர் நாங்கள் என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ ஆன்சர் கீயா இருக்கலாம் அல்லது பெஸ்ட் ஆன்சர், எதை வேணாலும் நீங்க வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா, செல்ஃப் எவாலுவேஷன் பண்ணிக்கலாம். ஸோ அப்ப இதுதான் என்னது அப்படின்னா, இந்த பேப்பர் 1. இதே இது அடுத்த வாரம் இதே சிலபஸ்ல அந்த தமிழ் நாகரிகத்தின், தமிழர் நாகரிகத்தின் வளர்ச்சியும் தோற்றமும், அதுக்கப்புறம் செவ்வியல் காலம் முதல் இக்காலம் வரைன்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இதே டாபிக்கு பேப்பர் 2 சரிங்களா. நம்ம ஏற்கனவே படிச்சு வாசிச்சு பார்த்த ஒரு விஷயம், அதற்கு பேப்பர் 2 அப்படின்னு வரையில அதுல என்ன வந்துடும், ப்ரிசைஸ் ரைட்டிங்கு, காம்ப்ரிஹென்ஷன், அதுக்கப்புறம் ஹின்ஸ். இதை என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த அடுத்த வாரத்துல நம்ம அதே டாபிக்கு இந்த 3ஐயும் ப்ராக்டிஸ் பண்ண கொடுக்குறோம். ஒரு ப்ரிசைஸ் ரைட்டிங், ஒரு காம்ப்ரிஹென்ஷன், ஒரு ஹின்ஸ். அடுத்த வாரம் நீங்க இதை பண்ணி பாக்குறீங்க. ஸோ அப்ப இந்த டாபிக் கம்ப்ளீட்டட். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு வாரமும் என்ன வரும் அப்படின்னா, பேப்பர் 1 வரும் சரிங்களா. ஸோ பேப்பர் 1 வருது. அப்ப இதுல வந்து தமிழ் மொழி வளர்ச்சியில் சங்ககால இலக்கியமும் வரலாற்று சான்றுகளும் கொடுக்குறாங்கன்னா, இதற்கு ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி என்ன கொடுப்போம், ஒரு 100 வொக்கேபுலரி கொடுத்துருவோம், ஒரு 25 வொக்கேபுலரி டெஸ்ட் எழுதுறீங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு தமிழ் டு இங்கிலீஷ், இங்கிலீஷ் டு தமிழ் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, 2 பேராகிராஃப் கொடுக்குறோம், நீங்க ஒர்க் பண்றீங்க, முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா, பேப்பர் 2 அதே டாபிக்கு பேப்பர் 2. இந்த பேப்பர் 2 வரையில என்ன பண்ணுவோம், ப்ரிசைஸ், காம்ப்ரிஹென்ஷன், ஹின்ஸ், இதுக்கு என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா கொடுத்துரும். ஸோ அப்போ அந்த சிலபஸ்ல இருக்கிற ஒவ்வொரு இதுக்கும் நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துரும். ஸோ நம்ம வீடியோ போடையிலே உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுப்போம், அது போக நீங்க ஒரு டெஸ்ட் எழுதுறீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, நாங்கள் எக்ஸ்ட்ரா க்வெஸ்டின்ஸ் நம்ம கொடுத்துருவோம், அதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா,
மெயின்ஸுக்கு நம்ம கொண்டுட்டு போக போறோம் சரிங்களா. ஸோ அப்ப மெயின்ஸ் பேப்பர் ஒன் பேப்பர் டூ எப்படி கொண்டுட்டு போக போறோம் அப்படின்றத உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப எளிமையா கொண்டுட்டு போயிடும் சரிங்களா. இந்த திருக்குறள் கட்டுரை அப்படின்றதும் அதுக்குள்ள கொண்டு வந்துட்டோம். லெட்டர் ரைட்டிங்கும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த திருக்குறள் கட்டுரை வரையிலேயே உங்களுக்கு அந்த திருக்குறள் கட்டுரை ஒரு நாள் இருக்கும், அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா லெட்டர் ரைட்டிங் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு நாள் கொடுப்போம் சரிங்களா. எல்லா நாளுமே அந்த திருக்குறள் கட்டுரையா இருக்காது, சில சமயங்களில் அந்த திருக்குறள் கட்டுரை வர்ற இடத்துலயே என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா லெட்டர் ரைட்டிங்கும் உங்களுக்கு கொண்டுட்டு வந்துடுவோம். ஸோ அப்போ அந்த லெட்டர் ரைட்டிங் அப்படின்றது என்னைக்கு தான் வரும் அப்படின்னா இந்த வெள்ளிக்கிழமை தான் வரும் சரிங்களா. திருக்குறள் கட்டுரை அப்படின்னு சொல்றோம்ல, அதுக்கு பதிலாக ஒரு சில நாட்களில் பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னா லெட்டர் ரைட்டிங் இருக்கும். ஸோ அப்போ இந்த மாதிரி தான் என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம ப்ரிலிம்ஸுக்கும் சரி மெயின்ஸுக்கும் சரி இந்த டைம் டேபிளில் கொண்டுட்டு போக போறோம். ஸோ இப்போ யூனிட் 8 யூனிட் 9 அப்படின்றத இப்படியே கம்ப்ளீட் பண்ணி கொண்டு போய்கிட்டே இருக்கும் சரிங்களா. ஸோ இப்போ இந்த 6ஆம் வகுப்பு கணிதம் அப்படின்றத நம்ம எழுதுகிறோம், அடுத்து வந்து 7ஆம் வகுப்பு நம்ம படிக்கிறோம். 7ஆம் வகுப்பு படிச்சு முடிச்சோம்னா நம்ம என்ன பண்ணுவோம் 8ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்புல இருந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா முதல் பருவம் இரண்டாம் பருவம் அப்படின்னு சொல்லி நம்ம படிப்போம் சரிங்களா. முதல் பருவம் இரண்டாம் பருவம் அப்படின்னு சொல்லி படிப்போம். ஏன்னா 6th 7th வந்து நம்ம ஃபுல் புக்காக படித்தாலே ஈஸியாக படிச்சிடலாம், ஆனால் 7ஆவதுக்கு அப்புறம் 8, 9, 10 இது எல்லாமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா டேர்ம் டேர்மாக பிரித்து படிப்போம். 10th வரையில இன்னும் டீட்டெயில்டா படிக்கணும் அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா 10th வரையில பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு டாப்பிக்காக பிரிச்சிருப்போம். 10th எண்களும் தொடர் வரிசைகளும், 10th இயற்கணிதம், 10th அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அளவியல், இந்த மாதிரி ஒவ்வொரு டாபிக் வைஸாக படிக்க ஆரம்பிச்சிடுவோம் 10th பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் 10th முடிச்சோன்னா ஒரு ரிவிஷன் அந்த சமச்சீர் புக்கை ஃபுல்லாக ஒரு டெஸ்ட் எழுதுவோம். அந்த டெஸ்ட் எழுதி முடிச்சோன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா டெஸ்ட் எழுதி முடிச்சதுக்கப்புறம் நம்ம டாபிக் வைஸ் அதுவும் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா கொண்டுட்டு வந்திருப்போம். ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா இந்த கடைசியில் சமச்சீர் எல்லாம் முடிச்ச பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா ரிவிஷன் பண்ணுறோம் 6 to 8, 9 to 10 அதுக்கப்புறம் 6 to 10 ஃபுல்லாமே ஒரு தேர்வு எழுதி பார்த்துறோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் தான் என்ன வருது அப்படின்னா இந்த ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங், ஆப்டிடியூட்ல டாபிக் வைஸா மீப்போவா மிச்சியமா மீப்போவா மிச்சியமா, அதுக்கப்புறம் சதவீதம், இப்படி எல்லா டாபிக்குமே சிலபஸ்ல இருக்கிறத நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா தனியா எக்ஸ்ட்ரா வரக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அதுக்கும் நம்ம வீடியோ உங்களுக்கு டெஸ்ட் அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம கொடுத்துறோம். ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னா சயின்ஸுமே என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இன்க்ளூட் ஆயிருக்கும். நம்ம பழைய 100A பிளான்ல சயின்ஸ் இருந்திருக்கு, அந்த 200A பிளான்ல மட்டும் சயின்ஸ் கொடுத்துருந்தோம். ஸோ இந்த பிளான்லயும் என்ன இருக்கு அப்படின்னா சயின்ஸ் இருக்கு. ஸோ இந்த டைம் டேபிளோ ஃப்ளோவும் பார்த்தோம் அப்படின்னா எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அந்த பகுதிகள் முதல்ல வரும், அதுக்கப்புறமா குறைந்த முக்கியத்துவம் உள்ள பகுதிகள் அப்படியே வரிசையாக வரும். ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகளை நம்ம டெய்லி என்ன பண்ணுவோம் அப்படின்னா டச்லேயே இருக்கணுன்றதுக்காக கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப முக்கியம், அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த திருக்குறள் பகுதி ரொம்ப முக்கியம் அப்படின்றதுனால அந்த பகுதிகள் எப்பயுமே நம்ம கூடவே பயணிக்கும். அதே மாதிரி ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றதுனால இந்த டைம் டேபிள் முழுக்க ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் நம்ம கவர் பண்ணுறோம் சரிங்களா. 6th to 10th ஃபுல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னா இந்த டைம் டேபிளில் கவர் ஆகுது மேக்ஸ், அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா டாபிக் வைஸும் கவர் ஆகுது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் உங்களுக்கு என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா கவர் பண்ணி கொடுப்போம். அதுக்கப்புறம் இந்த 2021 நம்ம குரூப் 2 எக்ஸாம் வர்றதுக்கு முன்னாடி சில எக்ஸாம் நடக்கும், அந்த எக்ஸாமில் இருக்கக்கூடிய கேள்விகளும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா உங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுப்போம். ஸோ இது எல்லாமே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த ஷெடியூல்குள்ளே உங்களுக்கு கொண்டு வந்திருக்கோம். ஸோ அப்போ இதில் வந்து உங்களுக்கு கிளியராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டைம் டேபிள் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பொங்கல் அன்னைக்கு ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதுலேருந்து 175 நாட்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த டைம் டேபிள் ரெடி பண்ணியிருக்கோம். இதற்கான PDF லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து 175 நாட்கள் அப்படின்றத விட 150 நாட்கள் கிட்டத்தட்ட அதுக்குள்ளேயே என்ன பண்ணிடும் அப்படின்னா சிலபஸ் கம்ப்ளீட் ஆகிடும். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 10 to 15 நாட்கள் ரிவிஷன் தான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டைம் கொடுத்துருக்கோம் சரிங்களா. ஏன்னா ஒரு ஷெடியூல் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம டெய்லி என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு இதை படிக்கிறோம் அப்படின்னா அதை வீக்லி ஒரு ரிவிஷன் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ஒரு டாபிக் முடியுது அப்படின்னா அந்த டாபிக் முடிஞ்சோன்னா ஒரு ரிவிஷன் பண்ணி அதை டெஸ்ட் எழுதி பார்க்கணும். இது எல்லாமே நம்ம பண்ணுறோம் சரிங்களா. வீக்லி என்ன பண்ணுறோம் நம்ம ஒரு ரிவிஷன் பண்ணி டெஸ்ட் எழுதுறோம். அதே மாதிரி ஒரு டாபிக் முடிஞ்சோன்னா ரிவிஷன் பண்ணுறோம் டெஸ்ட் எழுதுறோம். அதுக்கப்புறம் எல்லாமே கம்ப்ளீட் ஆனோன்னா ஃபுல் ரிவிஷன் நம்ம பண்ணுறோம் சரிங்களா. எல்லாமே ரிவிஷன் பண்ணிட்டு அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபுல் டெஸ்ட்டாக எழுதுறோம். ஸோ நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 2020 ஆகஸ்ட்லேருந்து ஜூன் வரைக்கும் என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா கவர் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் நம்ம தேர்வுக்கு இருக்கக்கூடிய நாட்களில் அடுத்தடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இந்த அளவுக்கு டெப்த்தாக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த டைம் டேபிளில் எல்லாமே என்ன பண்ணியாச்சு கவர் பண்ணியாச்சு. இதில் விட்டு போகிறதுக்கு எந்த விஷயமுமே கிடையாது. குரூப் 2 அப்படின்னா ப்ரிலிம்ஸு மெயின்ஸு, இதுக்கு கம்ப்ளீட்டாக நீங்கள் வேறு எந்த மெட்டீரியலும் உங்களுக்கு தேவையில்லை, வேறு எங்கேயும் நீங்கள் போய் டெஸ்ட் எழுதி பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம ஆன்லைன் மீடியா நடத்தக்கூடிய தேர்வுகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் அதில் வந்து TNPSC தரத்தில் கேள்விகள் இருக்கும்.
அதுக்கப்புறம் அந்த கேள்விகளை நீங்க அட்டன் பண்ணலையே அது உங்களுக்கு அந்த பாடத்துக்கு ஒரு ரிவிஷனாகவும் கொண்டு வர்ற அளவுக்கும் சில கேள்விகள் நம்ம கொடுத்துருப்போம். ஸோ அப்போ ரெண்டு விதத்துலையுமே நம்ம அந்த தேர்வு எழுதுனா நம்ம ரிவிஷனும் பண்ண மாதிரி இருக்கணும், டிஎன்பிஎஸ்சி தரத்தில் அந்த கேள்விகளும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம கொண்டுட்டு போயிருப்போம். வெறும் டிஎன்பிஎஸ்சி தரத்தில் மட்டும் அந்த கேள்விகள் இருந்தது அப்படின்னா நம்ம படித்த விஷயங்களை ரிவிஷன் பண்ண முடியாது அப்படின்ற காரணத்தினால நம்ம வந்து எளிமையான கேள்விகளும் உள்ளுக்க வச்சிருப்போம். எதற்காக எளிமையான கேள்விகள் உள்ளுக்க வச்சிருக்கோம்னா அதிக கேள்விகள் கொடுக்குறோம். நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி தரத்தில் எடுத்தோம்னா ஒரு சின்ன டாபிக்ல நமக்கு வந்து 25-50 கேள்விகள் அப்படின்னு வரும் சரிங்களா. ஆனா நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா நிறைய கேள்விகள் கேட்டிருப்போம். ஏன் அப்படின்னா அந்த தேர்வு எழுதலையே உங்களுக்கு ஒரு ரிவிஷன் ஆகும் சரிங்களா, அதுக்காகவும் அந்த கேள்வி வைக்கிறோம். ரிவிஷன் டெஸ்ட் வீக்லி ரிவிஷன் வரையில உங்களுக்கு அனைத்து கேள்விகளுமே டிஎன்பிஎஸ்சி தரத்தில் இருக்கும். ஏன்னா அப்ப நமக்கு நிறைய டாபிக் கிடைக்குது, அப்ப நம்ம வந்து அந்த தேர்வை என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு டிஎன்பிஎஸ்சி தரத்துல இருக்கிற கேள்விகளை மட்டுமே வச்சு ஒரு 100 கேள்விகள் கொண்டு வந்துடலாம். ஸோ அப்ப அந்த மாதிரி தேர்வுகள் இருக்கு. ஸோ இதுல ரொம்ப முக்கியமானது என்னது அப்படின்னா இந்த வொக்கேபுலரி டெஸ்ட் அப்படின்றது உங்களுக்கு அந்த தமிழ் டு இங்கிலீஷ், இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க தேவையில்லை. நாம ஏன்னா அவ்வளவு சிம்பிளிஃபைடா எப்படி கொடுக்க முடியுமோ, எப்படி இது வந்து ப்ராக்டிக்கலா பாசிபிள் இந்த எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு அப்படின்னா இது ஒண்ணுதான் பாசிபிள். வொக்கேபுலரி தெரியாம ஒரு டிரான்ஸ்லேஷன் அப்படின்றத யாராலையும் சிறப்பா பண்ண முடியாது. சும்மா நம்ம வந்து அதை படிச்சுட்டு அப்படியே போய் எழுதி பார்த்துக்கலாம் எழுதி பார்த்துக்கலாம்னா வரவே வராது. ரொம்ப சிம்பிளா எந்த வார்த்தைகள் இன்றியமையாத வார்த்தைகளோ அந்த வார்த்தைகளை தொகுத்து கொடுத்து அதை மனப்பணம் பண்ணி நீங்க எழுதுனீங்கன்னா அதையும் டெஸ்டா கொடுக்குறோம் சரிங்களா. இந்த டெஸ்ட் எல்லாம் யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த டெஸ்ட்டும் கொடுக்குறோம், அந்த டெஸ்டையும் நீங்க எழுதி பாக்குறீங்க. ஸோ அப்ப அந்த பேப்பர் 1 ரொம்ப ரொம்ப ஈஸியா பண்ணி கொடுத்துரும். பேப்பர் 2க்கும் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப எளிதா தான் இருக்கு உங்களுக்கு. ஏன்னா அதற்குரிய PDF நம்ம கொடுத்துறோம், அதுக்கப்புறம் அந்த பகுதியில எப்படி ஒரு கட்டுரை எழுதணும் அல்லது நம்ம வந்து அந்த ப்ரிசைஸ் ரைட்டிங், ஹின்ஸ் டெவலப்மெண்ட் அந்த மாதிரி இருக்குன்னா அதை எப்படி எழுதணும் அப்படின்றத சொல்லிடுறோம். திருக்குறளாக இருந்தால் கட்டுரை எப்படி எழுதணும் அப்படின்றத சொல்லிடுறோம். லெட்டர் ரைட்டிங் நம்மளே என்ன பண்ணிக்காங்க அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு டெம்ப்ளேட் சரிங்களா. லெட்டர் ரைட்டிங் அப்படின்னா இப்போ அலுவல் சார்ந்த கடிதங்கள் தான் எல்லாமே இருக்க போது, அப்போ ஒவ்வொரு அலுவலகத்துக்கும் ஒரு மினிஸ்ட்ரிக்கு நம்ம எழுதல எப்படி எழுதணும், அந்த மாதிரி தலைமைச் செயலகத்துக்கு எழுதல எப்படி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எழுதுறோம். ஸோ அந்த மாதிரியான கடிதங்கள் நாங்களே உங்களுக்கு என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ஒரு டெம்ப்ளேட் மாதிரி நம்ம கொடுத்துருவோம். ஸோ இப்படி வந்துச்சுன்னா இப்படி தான் நம்ம எழுதணும் அப்படின்றத சொல்லிடுறோம். அதுக்கு உங்களுக்கு ஒரு சாம்பிள், பெஸ்ட் ஆன்சர் இந்த மாதிரிலாம் வந்துடுது. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு இந்த கோர்ஸ்க்குள்ள என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா இந்த கோர்ஸ்க்குள்ள என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வீக்லி ரிவிஷன், வொகாபுலரி டெஸ்ட் கொடுக்குறோம், வீக்லி மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன், அதுக்குரிய கைட்லைன்ஸ், அதுக்குரிய டெஸ்ட் கண்டெக்ட் பண்ணி கொடுக்குறோம். அந்த டெஸ்ட் ஃபுல்லாமே செல்ஃப் எவாலுவேஷன், நீங்களே திருத்திக்கிற மாதிரி நம்ம பண்ணி கொடுக்குறோம். ஸோ அதுக்கப்புறம் திருக்குறள், கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே என்ன பண்ணோம் வாரத்தில் 3 நாள் கொடுக்குறோம். சமச்சீர் மேக்ஸ், ஆப்டிடியூட் ப்ரிப்பரேஷன் வாரத்தில் 3 நாள் கொடுக்குறோம். அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா இந்த மூலமாக நம்ம என்ன சொல்கிறோம், கம்ப்ளீட் சிலபஸ் கவர் பண்ணி கொடுக்குறோம். ப்ரிலிம்ஸு மெயின்ஸ் ரெண்டுக்குமே உங்களுக்கு என்னென்ன கிடைக்குது அப்படின்னா நம்ம இந்த டைம் டேபிள் எல்லாமே ரெடி பண்ணிடலாம். அந்த டைம் டேபிளை வச்சு நீங்களாக படிக்கணும்னாலும் படிக்கலாம். ஆனால் அப்படி படிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள்கிட்ட வேர் டு ஸ்டடி அப்படின்றது இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த பர்டிகுலர் டேக்கான இப்போ நிதி ஆணையம், மத்திய மாநில அரசுகளுக்கு இடையான வளப்பகிர்வு, ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்கிறோம்னா இதற்குரிய வேர் டு ஸ்டடி இருக்கணும். அப்போ புக் இருந்துச்சுன்னா படிச்சிடலாம், புக் இல்லை அப்படின்னா உங்கள்கிட்ட ஸ்டடி மெட்டீரியல் இருக்கணும். அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா வீடியோ கிளாஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சில பேர் ஃபீல் பண்ணுவாங்க. சில டவுட்ஸ் வருது புக்கில் படிக்கலையே அப்படின்னா வீடியோ எக்ஸ்பிளனேஷன் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுவும் நமக்கு வேணும். ஸோ அதுவும் நம்ம கொடுக்குறோம். அதுக்கப்புறம் வந்து இந்த டாப்பிக்கை படிச்சிட்டேன் ஆனால் நான் நல்லா படிச்சிருக்கேனா இல்லையா அப்படின்றத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் எழுதுனா தான் தெரியும். ஸோ அப்போ டெஸ்ட்டும் நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறோம். நான் டெஸ்ட் எழுதிட்டேன் எனக்கு எப்போ பேப்பரை திருத்தி கொடுப்பீங்க அப்படின்ற கேள்வியே கிடையாது. டெஸ்ட் எழுதி முடிச்சோன்னா உங்களுக்கு என்ன வந்துடும், ரேங்கிங் வந்துடும். அதே மாதிரி நீங்கள் எதுக்கு சரியான பதில் கொடுத்துருக்கீங்க, எது உண்மையிலேயே சரியான பதில் நீங்கள் தப்பாக கொடுத்துருந்தீங்கன்னா அப்படின்றத உடனே டிஸ்பிளே பண்ணிடுவோம். அது போக பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ரேங்கிங் வருது. ரேங்கிங் அப்படின்னு பார்த்தோம்னா என்னது, இன்ஸ்டன்ட் ரிசல்ட், இன்ஸ்டன்ட் ரேங்கிங் அப்படின்னு நம்ம எப்பயுமே சொல்லுவோம். ஸோ நார்மல் டெஸ்ட் எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா உங்களுக்கு ரேங்கிங் ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா மற்றவங்களோட கம்பேர் பண்ணல நம்ம எந்த இடத்துல இருக்கோம், அப்போ நம்ம இன்னும் முன்னேறணும் அப்படின்ற ஒரு வெறி வரும். அதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த ரேங்கிங் அப்படின்ற விஷயத்தை கொடுக்குறோம். நம்ம லைவ் டெஸ்ட்டும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கனெக்ட் பண்ண போகிறோம், யூடியூப் லைவ் டெஸ்ட்டும் கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அது போக பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு சில விஷயங்கள் ஃப்ரீயாக கிடச்சிரும் எப்பயும் போல். என்னது அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஆன்லைன் டெஸ்ட் நீங்கள் எப்பயுமே ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஃபுல்லாமே ஆப்டிடியூட் ரீசன் சால்வ் பண்ணி வீடியோ இருக்கும், அதுவும் உங்களுக்கு ஆக்சஸ் எப்பயுமே கொடுத்துருவோம். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபுல் டெஸ்ட் டாபிக் டெஸ்ட்டுக்கெலாம் பார்த்தோம் அப்படின்னா ரிசர்வேஷன் பேஸ்டு ரேங்கிங்கும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுப்போம் சரிங்களா.
ஸோ இன்ஸ்டன்ட் ரேங்கிங் இன்ஸ்டன்ட் ரிசல்ட்ல இன்ஸ்டண்டா ரிசர்வேஷன் பேஸ்டு இந்த கம்யூனிட்டியில உங்களுக்கு அந்த வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வேகன்சி அனௌன்ஸ் பண்ணி டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போறோம். வேகன்சி அனௌன்ஸ் பண்ணி ஒரு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம், அதுல ரிசர்வேஷன் பேஸ்டு ரேங்கிங் இருக்கும் சரிங்களா. பிசியில எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா, நான் வந்து பிஹெச்டியும் முடிச்சிருக்கேன் எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னா எல்லாமே பக்காவா ஆன்லைன்ல உடனே ரேங்கிங் வரும் சரிங்களா. ஸோ இதுக்கும் ஒரு வாரம் ஆகும், 10 நாள் ஆகுமா, ஆகவே ஆகாது. நீங்க எழுதி முடிச்ச அடுத்த நாளைக்குள்ள உங்களுக்கு என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா அந்த ரேங்கிங்கு நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா ரிலீஸ் பண்ணிடுவோம் சரிங்களா. இன்ஸ்டண்டா எல்லாமே நடக்கும். ஸோ இந்த பேஜ் எல்லாம் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா லிங்க் கொடுத்துருக்கோம், அந்த லிங்க்ல போய் ஜாயின் பண்ணிருங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரே ஒரு பேஜ் தான் கண்டக்ட் பண்ணுவோம், ஏன்னா நமக்கு சில இடையூறுகள் நிறைய பேஜ் கண்டக்ட் பண்ணலாம் நமக்கு நிறைய குழப்பங்கள் இடையூறுகள் வருது அப்படின்றதுனால. ஸோ எல்லா பேஜுமே முடியட்டும், நம்ம முடிஞ்சோன்னதான் அடுத்த பேஜ் அனௌன்ஸ் பண்ணி அதை கொண்டுட்டு போனோம் அப்படின்றதுக்காக தான் இவ்வளவு நாளும் வெயிட் பண்ணிட்டு இப்பதான் என்ன பண்றோம் அப்படின்னா அனௌன்ஸ் பண்றோம். ஸோ அடுத்தடுத்து பேஜ் கண்டிப்பா கண்டக்ட் பண்ண மாட்டோம். ஸோ இந்த பேஜ் வந்து நம்ம பொங்கல் அன்னைக்கு என்ன பண்றோம் அப்படின்னா ஸ்டார்ட் பண்றோம். ஸோ ஏற்கனவே தெரியும் நம்ம வாட்ஸ்அப் மூலமா கண்டக்ட் பண்றோம், வெப்சைட்லயே உங்களுக்கு லாகின் ஐடி பாஸ்வேர்டு இந்த இதுக்கு வந்துடும் சரிங்களா. ஸோ அது மூலமாவும் நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த கோர்ஸை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா லாஸ்ட் டைம் நம்ம 100 day plan 200 day plan எல்லாமே வாட்ஸ்அப்ல பண்ண எல்லாம் சில பேருக்கு அந்த கண்டென்ட் அழிஞ்சு போயிருது, நாங்க பார்க்க முடியல சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்ல டெய்லி அப்டேட்டும் கொடுத்துருவோம், அது போக உங்களுக்கு ஒரு வெப்சைட்ல லாகின் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துருவோம். ஸோ அதுல போயிட்டு நீங்க மிஸ் பண்றத நீங்க அங்க போய் பார்த்துக்கலாம். அதற்கான ஆக்சஸ் உங்களுக்கு குரூப் 2 எக்ஸாம் முடிகிற வரைக்கும் நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த பேஜுக்குள்ள போய் நீங்க பாத்துக்கலாம். ஸோ அந்த ஆக்சஸும் நம்ம பண்ணி கொடுத்துறோம். ஸோ அது போக பார்த்தோம் அப்படின்னா இப்ப இந்த மெயின்ஸ் பேப்பர்லாம் நீங்க அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லணும்ல, அதுக்குமே நீங்க வாட்ஸ்அப்ல அனுப்புனா அது அவ்வளவு நல்லா இருக்காது. ஸோ அதனால அதுக்கும் அந்த போர்ட்டல் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம், அதுக்குள்ளேயே நீங்க போய் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அப்லோட் பண்ணிக்கலாம், எப்போ வேணாலும் நீங்க பாத்துக்கலாம் சரிங்களா. அப்ப இந்த குரூப் 2 எக்ஸாமுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு பிளான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பக்காவா ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இதை எந்த அளவுக்கு உங்களால யூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கோர்ஸுக்கான ஃபீஸ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1000 rupees. என்ன சார் எப்பயுமே 100 ரூபாய் 200 ரூபாய்க்கு கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஸோ 100 ரூபாய் 200 ரூபாய் அப்படின்னு போடையில அதற்கான முயற்சி எல்லாமே நம்ம கொடுத்துதான் நம்ம போட்டிருந்தோம். ஸோ இந்த 1000 ரூபாய் அப்படின்னு சொல்றோம்னா அதற்கான உழைப்பு இந்த இதுல இருக்கு, நான் சொன்னதை வச்சே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து வெறும் ப்ரிலிம்ஸ் மட்டும் கிடையாது, மெயின்ஸும் கவர் பண்றோம், அது போக நிறைய விஷயங்களை நாங்கள் உள்ளுக்க கொண்டு வர்றோம். அதே மாதிரி சொன்னதுதான் ஒரே ஒரு பேஜ் தான் கண்டக்ட் பண்ணுவோம், அதுக்கு மேல இதுல செகண்ட் பேஜ் அப்படின்ற பேஜுக்கு இடம் இல்லை. குரூப் 2க்கு ஒரு பேஜ் இந்த வருஷம் 2021, குரூப் 4க்கு ஒரு பேஜ், இது மட்டும்தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஆன்லைன் மீடியா சர்வா கண்டக்ட் பண்ண போறோம். அதனால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு இயர்லியா உங்களால ஜாயின் பண்ண முடியுமோ அவ்வளவு இயர்லியா ஜாயின் பண்ணிக்கங்க. பொங்கல்ல இருந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த பேஜ் எல்லாம் நம்ம ஜாயின் பண்ணி நம்ம பயணத்தை தொடருவோம். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா சில விஷயங்கள் தொடர்ந்து நம்ம பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னது அப்படின்னா நம்ம உடல் நலத்தையும் என்ன பண்ணிக்கிறணும் அப்படின்னா சீரா வச்சுக்கிறணும். ஸோ அப்போ நம்ம இந்த பேஜே நம்ம போடையிலேயே ஒரு இது கான்செப்ட் கொடுத்துருப்போம், டாபிக் 1 டாபிக் 2 அப்படின்னு சொல்லல. நீங்கள் எப்பயுமே மார்னிங் ஒரு இதை படிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி மெடிடேஷன் யோகா இந்த மாதிரி பண்ணிட்டு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு நல்ல உடல்நிலையோ மனநிலையோ இருக்கும். அதனால அதை பண்ணிட்டு நீங்கள் காலையில் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங்கும் அதே மாதிரி நீங்கள் ஒரு மெடிடேஷன் யோகா பண்ணிட்டு இந்த டாப்பிக்கை படிச்சுட்டு நம்ம கொண்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த பேட்ச் போகையிலே உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்லி நம்ம வந்து மோட்டிவேஷ்னல் வீடியோஸும் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா இந்த நம்ம 100 day plan கம்ப்ளீட் பண்ணல நம்ம பார்த்தோம் அப்படின்னா சில விஷயங்கள் நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம், என்னது அப்படின்னா கொஞ்ச நாள் நல்லா போகும் அதுக்கப்புறம் நிறைய பேரால அதை ஃபாலோ பண்ண முடியலை அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா மோட்டிவேஷன் அப்படின்றது அவங்க கிட்ட இல்லை. செல்ஃப் மோட்டிவேஷன் இருந்தால் அதை ஃபாலோ பண்ணுறாங்க, செல்ஃப் மோட்டிவேஷன் இல்லாதவங்களுக்கு நம்ம மோட்டிவேட் பண்ணி கொண்டுட்டு போவோம் அப்படின்றதுனால இந்த இதில் நம்ம நிறைய மோட்டிவேஷனாக கொண்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லியும் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ தொடர்ந்து உங்களுக்கு மோட்டிவேஷனல் வீடியோஸும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அப்பப்போ அப்டேட் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஸோ இதை நீங்கள் விட்டுட்டு போகணும்னு நீங்கள் நினைச்சீங்கனாலும் உங்களை விடாமல் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது, குடும்ப கஷ்டம் எதா இருந்தாலும் படிக்க வேண்டியதை நம்ம படித்து தான் ஆகணும் அப்படின்ற அளவுக்கு நம்ம இழுத்து பிடிச்சி உழுக்க கொண்டுட்டு வந்துடுவோம். ஸோ அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பேஜை ரெடி பண்ணுறோம். ஏன்னா நம்ம பண்ண போறது மொத்தமே ஒரே ஒரு பேஜ் தான், அந்த ஒரு பேஜை சிறப்பாக கொடுக்கணும் அப்படின்ற எண்ணத்துல தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த பேஜை ரெடி பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக பயனுள்ள வகையில் இருக்கும், கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.